அஜித்தோட ஏகே சிசு டு படத்துலேருந்து விக்னேஷனை விளக்கிட்டாங்க இப்போ அந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியல எல்லாரும் மகிழ் திருமணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட அது உறுதியான தகவல் கிடையாது ஸோ ஏகே சிசு டூ படத்தோட இயக்குனரே இது வரைக்கும் யார் அப்படிங்கிறது தெரியாத நிலமையில் ஏகே டூ படத்தை போறது இவங்க தான் அப்படிங்கிற ஒரு தகவல் கோடம்பகத்தில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த இரண்டு இயக்குநர்கள் யார் அப்படின்னா ஒன்று நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரான் இப்போ சங்கரர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தை வந்து பிஸியாக இருக்காரு அதே சமயம் சரம் தேஜா வச்சும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் சங்கர் அவர்கள் கமல் ரஜினி விஜய் இந்த மூன்று மாஸ் ஹீரோக்களை மீக்கிட்டாரு அதில் மிஸ் ஆனது அஜித் மட்டும் தான் ஸோ அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அஜித்துக்கு ஏற்கனவே பண்ணியிருந்த ஒன்லைனை சொல்கிறதுக்காக இப்போ வந்து தீவிரமாக இருக்காராம் அதுவும் இந்தியன் டூவும் ராம்சந்த் தேஜாவோட அந்த பதினஞ்சாவது படம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அஜித் தான் இயக்கணும் அப்படிங்கிற ரொம்ப உறுதியாக இருக்கிறான் ஆனால் ஏற்கனவே அவர் வேள்பாறியில் கம்மிட் ஆகிட்டாரு அவர் எப்படி அஜித்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கலந்த கேள்வி நமக்கு இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் தெரியும் இன்னொரு இயக்குனர் யார் அப்படின்னா புஷ்பா அப்படிங்கிற ஒரு பேண்டியா படமாக அந்த படத்தை உருவாக்கி மிகப்பெரிய பிளாக் பஸ்ஸை ஈட்டாக்குன நம்ம சுகுமார் அவர்கள் தான் ஸோ சுகுமார் வந்து தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் படங்கள்லாம் வழக்கமான தெலுங்கு மசாலா இல்லாமல் தனித்துவமான படமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கிடையாது ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அஜித்தோட அந்த அறுபத்தி மூணாவது படத்தை இயக்கத்தில் ரொம்பவே மும்மரமாக இருக்காராம் ஸோ சுகுமாரா சங்கரா அப்படிங்கிறத இன்னொரு நாலு மாசத்துல வந்து தெரிய வந்துடும் ஸோ அது வரைக்கும் இந்த ஏகே சித்து படத்தை பற்றிய அப்டேட்டை மட்டுமே நம்ம தந்துட்டுருக்கோம்